Hi friends, welcome to our channel. In this video, we will talk about Beast and KGF Chapter 2. In this video, we will talk about pre-release business comparison. In this video, we will talk about the video. Nelson Thilip Kumar, Vijay, Pooja Hegde, Yogi Babu, and Black Comedy Action Thriller. April 13th, we will talk about the Beast. And in this video, we will talk about the Sun Pictures. And இந்த திரைப்படத்தோட இப்போ தியேட்டரிக்கல் ரைட்ஸை எவ்வளோக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெட் ஜெயின் மூவிஸ்ட்டு தான் விற்றுருக்காங்க. அண்ட் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 crore. அண்ட் நார்த் இந்தியாவில் 3 crore பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸை. அண்ட் கேரளாவில் 6 crore, கர்நாடகாவில் 7 crore பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நிறுவனம் தான் வாங்கியிருக்கு. அண்ட் எவ்வளோக்கு வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 crore. அண்ட் இந்த திரைப்படத்தை ஓவர்சீஸில் மட்டும் 24 crore விற்றுருக்காங்க. அண்ட் சேட்டலைட் உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் டிவி தான் வச்சிருக்காங்க. அண்ட் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 40 crore. அண்ட் நார்த் இந்தியாவில் சேட்டலைட் உரிமை வந்து கோல்டு ஃபென்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 crore. அண்ட் ஆடியோ ரைட்ஸும் சன் டிவி கிட்டே தான் இருக்குது, இதோட வேல்யூ 4 crore. அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சன் நெக்ஸ்ட் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கள்ட்ட தான் இருக்குது. அண்ட் இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 crore. அண்ட் ஓவராலாக இந்த பீஸ்ட் திரைப்படம் எவ்வளோக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 244 crore. அண்ட் இதில் இதோட பட்ஜெட் வந்து 190 crore கழிச்சிட்டா மீதி 54 crore வந்து ப்ராஃபிட் வருது நம்ம ப்ரொடியூசருக்கு. அண்ட் இந்த ரெக்கார்டை KGF2 முறியடிக்குதா அப்படின்னு பார்ப்போம். பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் யாஷ், சஞ்சய், ஸ்ரீநிதி ஷெட்டி ஆகியோர் நடித்து ஒரு பீரியடிக் ஆக்ஷன் ஃபிலிமாக April 14th திரையரங்குகளில் வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் KGF Chapter 2. அண்ட் இதை வந்து ஹோமல் ஃபிலிம்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதோட தியேட்டரிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகாவில் ஓனாக வெளியிடுறாங்க. ஸோ இதோட வேல்யூ வந்து 100 crore. அண்ட் நார்த் இந்தியாவில் எக்ஸல் என்டர்டைன்மெண்ட் தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதோட வேல்யூ 90 crore. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா பகுதிகளில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா நிறுவனம் தான் வாங்கியிருக்கு. அண்ட் எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 crore. அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரீம்ஸ் வாரியர்ஸ் இவங்க வந்து 35 crore வாங்கியிருக்காங்க. அண்ட் கேரளாவில் ஆக்டர் பிருத்திவிராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்காரு. அண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 crore வாங்கி வெளியிடுறாரு. அண்ட் ஓவர்சீஸில் பேர்ஸ் ஃபிலிம்ஸ் வாங்கியிருக்காங்க, இதோட வேல்யூ 50 crore. அண்ட் சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜி சினிமாஸ்ட்டை தான் உரிமை இருக்குது. ஸோ இதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 crore. அண்ட் ஹிந்தி நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சோனி பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ 25 crore. அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் ப்ரைம் வீடியோ தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் KGF1 அமேசான் ப்ரைம் வீடியோ தான் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அண்ட் அமேசான் ப்ரைம் வீடியோ இந்த திரைப்படத்தை எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 crore கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இதோட மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா லஹாரி அவங்க தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் இதோட வேல்யூ 15 crore. அண்ட் KGF2 ஓவராலாக எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 crore. அண்ட் இதோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 crore. ஸோ டோட்டல் பிஸ்னஸ்லேருந்து பட்ஜெட்டை மைனஸ் பண்ணிட்டால் நம்ம ப்ரொடியூசருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 crore. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KGF1 வந்து எதிர்பாராத வெற்றியை தொடர்ந்து இது மிகவும் எதிர்பார்த்து தயாரிக்கப்பட்ட ஒரு படமாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வெயிட் பண்ணி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் தான் அது KGF2 தான். ஸோ இந்த திரைப்படம் வெளியானதும் பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பீஸ்ட் திரைப்படம் வந்து 850 தியேட்டரில் வெளியாகுது. ஆனால் KGF2 வந்து 250 தியேட்டர்ஸில் தான் வெளியாகுது. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பீஸ்ட் திரைப்படம் 3500 தியேட்டர்ஸ்லையும் KGF2 திரைப்படம் வந்து 2450 தியேட்டர்ஸ்லையும் வெளியாகுது. அண்ட் இதுலேருந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நிறையா வேரியேஷன் வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டு திரைப்படங்களை பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த திரைப்படம் ஹையாக கலெக்ட் பண்ணுது அப்படின்ற பொறுத்து. அண்ட் இந்த ரெண்டு படத்தில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றதையும் இந்த திரைப்படங்களை பற்றினா உங்களுடைய கருத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஃப்ரெண்ட் புகழேந்தி. டேக் கேர் மக்களே, பாய்.